திருவொற்றியூருக்கு வந்த திருநாவுக்கரசர் ஒற்றியூர் உடைய கோவை போற்றி ஐந்து பதிகங்கள் பாடினார். அற்புதமான இப்பதிகங்களில் எட்டு பாடல்கள் கிடைக்கவில்லை. நான்காம் திருமுறையில் உள்ள திரு நேரிசை இரண்டும் திருவிருத்தமும் ஐந்தாம் திருமுறையில் உள்ள திருக்குறும் தொகையும் ஆறாம் திருமுறையில் உள்ள ஒரு திருத்தாண்டகமும் நாவுக்கரசருடைய நல்ல பதிகங்களுடைய சிறப்பினை எடுத்துக்காட்டும். பக்தி மனம் கமழ அப்பர் பெருமான் பாடியுள்ள திருப்பதிக பாடல்களில் வெள்ளத்தை சடையில் வைத்த வேதகீதன் எனத் தொடங்கும் நான்காம் திருமுறையில் அமைந்த திருநேரிசை பாடல் மிகவும் அற்புதமான பதிகமாகும். இந்த பதிகத்தில் நம்முடைய உள்ளத்தை ஒளியாக மாற்றுகின்ற ஒரு பக்தி தத்துவத்தை எடுத்து கூறுகின்றார். கள்ளத்தை கழிய நின்றார் காயத்து கலந்து நின்ற உள்ளத்துள் ஒளியுமாகும் ஒற்றியூர் உடைய கோவே என்று உள்ளத்துக்குள்ளே பக்தி ஒளி பாய்கின்ற நல்ல நிகழ்வை குறிப்பிடுகின்றார். இந்த பதிகத்தில்தான் ஞானம் என்னும் விளக்கை நம்முடைய உள்ளத்துக்குள் ஏற்றிக்கொண்டால் நம்முடைய வாழ்விலே எந்த குறையும் இல்லை என்று சொல்லுகின்றார். ஞானத்தை விளக்கை ஏற்றி நாடி உள் விரவ வல்லார் ஊனத்தை ஒழிப்பார் போலும் ஒற்றியூர் உடையகோவே. இந்த திருவொற்றியூரில் சாமவேதம் பாடப்பட்டதாக ஞான சம்பந்தரும் பாடுகின்றார், நாவுக்கரசரும் பாடுகின்றார். சுயம்பு வடிவாக நின்ற அருமையான எழுத்தறியும் பெருமானை சாமத்து வேதமாகி நின்றதோர் சுயம்புதன்னை ஏமத்தும் இடை இராவும் ஏகாந்தம் இயம்புவாருக்கு ஓமத்துள் ஒளியதாகும் ஒற்றியூர் உடைய கோவே என்று சொல்லுகின்றார். ஓமத்திலே அக்னியிலே ஒளி தருவதைப் போல சுயம்புவாக எழுந்தருளியிருக்கின்ற ஒற்றியூர் இறைவன் பாடுகின்ற ஒவ்வொரு பக்தருடைய உள்ளத்தையும் வந்து பரவசப்படுத்துவார் என்று கூறுகின்றார். அற்புதமான இந்த பதிகத்தை நாம் இப்பொழுது கேட்டு மகிழ்வோம். வெள்ளத்தை சடையில் வைத்த வேதகீதன் தன் பாதம் வெள்ளத்தை சடையில் வைத்த வேதகீதன் தன் பாதம் மெல்ல தான் அடைய வேண்டும் மெய்தரு ஞானத்தியால் வெள்ளத்தை சடையில் வைத்த வேதகீதன் தன் பாதம் மெல்ல தான் அடைய வேண்டி மெய்தரு கள்ளத்தை கழிய நின்றார் காயத்து கலந்து நின்று உள்ளத்துள் ஒளியுமாகும் ஒற்றியூருடைய கோவே
வசிப்பு எனும் வாழ்க்கை வேண்டான், வசிப்பு எனும் வாழ்க்கை வேண்டான். வானவர் இறைவன் நின்று வசிப்பு எனும் வாழ்க்கை வேண்டான். வானவர் இறைவன் நின்று புசிப்பதோர் புள்ளல் ஆக்கை அதனோடும் புணர்வு வேண்டில் அசிர்ப்பு எனும் அரும் தவத்தால் ஆன்மாவினிடம் அதாகி அசிர்ப்பு எனும் அரும் தவத்தால் ஆன்மாவிடம் அதாகி ஆன்மாவின் இடம் அதாகி உசிர்ப்பு எனும் உணர்வும் உள்ளார் உடைய கோவே ஏ